2022 வரவு செலவு திட்டம் இனவாத கூறுகளை கொண்டுள்ளதா? வரவு செலவு திட்டம் இனவாத கூறுகளை கொண்டுள்ளது. சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்சன் முன்வைத்த கூற்றை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் பிரதமர் டத்தோசரி இஸ்மால் சப்ரி யாக்கூப். 2022 வரவு செலவு திட்ட அறிக்கையை முழுவதுமாக தெரிந்து கொள்ளாததால் அத்தகைய கூற்று வெளியிடப்பட்டிருக்கலாம் என தெரிவித்த பிரதமர், அதில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு விரைவில் நிதி அமைச்சர் பதிலளிப்பார் என குறிப்பிட்டார். இவ்வேளையில் நாட்டில் இன மத கூறுகளை அடிப்படையாக கொண்ட வரவு செலவு திட்டம் வரையப்படும் வழக்கம் இருப்பது மறுக்கவியலாத உண்மை. அப்போக்கை மாற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறார் கொலலங்கட் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சேவியர் ஜெயக்குமார். ரேஸ் பேஸ்ட் ரிலிஜன் பேஸ்ட் பட்ஜெட் மலேசியா, இந்த மதத்துக்கு எவ்வளவு இருக்கு அந்த மதத்துக்கு எவ்வளவு இருக்கு பிரிச்சு பிரிச்சு அப்படியே பட்ஜெட் வர்றதாக நம்ம கேட்டிருக்கோம், நம்ம பார்த்திருக்கோம். வருஷ கணக்காக எப்ப பார்த்தாலும் பட்ஜெட் வரும் போத இந்தியர்களோட குரல், சீனரோட குரல், ஒராங் அசிலியோட குரல் அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து இந்த ஹோல் நேஷனல் பட்ஜெட்டை பார்த்துட்டு, ஓ எங்களுக்கு வந்து இவ்வளவுதானே கிடைச்சிருக்கு, பட்ஜெட் வந்து இவ்வளவு பெருசா இருக்கு, இனிமே பட்ஜெட் வந்து ரேஸ் பேஸ்ட் பட்ஜெட்டை போடாதீங்க, நீட் பேஸ்ட் பட்ஜெட்டை போடுங்க. மேல் விவரங்கள் இன்றிரவு 8:30 அஸ்ட்ரோ செய்திகளில். பேரா ஆயர் தவாரில் இரு வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் பிறந்து 14 நாள்களே ஆன சிசு பலியானது. 3 சிறுவர்கள் உட்பட 6 அவ்விபத்தில் காயமடைந்தனர். வாகனம் ஓட்டி கட்டுப்பாட்டை இழந்து குறுக்கே வந்த மாடுகளை மோதி பின்னர் எதிரே வந்த மணல் லாரியையும் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவாலான வணிக மற்றும் சட்டச்சூழல்கள் காரணமாக சீனாவில் சேவையை நிரந்தரமாக நிறுத்திக் கொண்டுள்ளது யாஹூ நிறுவனம். கடந்த மாதம் மைக்ரோசாப்ட் நிறுவனம் அந்நாட்டில் லிங்க்டின் சேவையை முடக்கியதை அடுத்து யாஹூ இந்த அறிவிப்பை செய்துள்ளது. மொத்தத்துல இங்க யாருக்கும் பொறுப்பில்ல. அநேகமா இந்த வருஷம் பெஸ்ட் நியூஸ் ரீடர் அவார்ட் தலையில பூ வச்சுட்டு செய்தி சொல்றதுனால தான் மூளை. இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி, இதுதான் கடைசி வெற்றியும் கூட. அவங்க சொன்னாங்க 2 லொக்காலிட்டி. மறுபடியும் முதல்ல இருந்தா நான் போறேன். உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்ப வேண்டுமா? திரையில் காணும் இந்த எண்களில் உங்கள் வாழ்த்துக்களை பரிமாறுங்கள். நவம்பர் 3 தொடங்கி 5 வரை அஸ்ட்ரோ வானவில் அலைவரிசை 2.1 அஸ்ட்ரோ விண்மீன் அலைவரிசை 2.2 உங்கள் அன்புக்குரியவர்களுக்கான வாழ்த்து மழை பொழியட்டும். சரவாக்கில் அவசர கால முடிவுக்கு வருகிறது. வாய்ப்பு கிடைத்தால் பிரதமர் பதவியை ஏற்க தயார். துப்பாக்கி முனையில் போலீசை மடக்கிய குற்றவாளிகள். இவையாவும் இன்றைய அஸ்ட்ரோ செய்திகளில். அத்துடன் தினமும் மாலை 3, 5 மற்றும் 7 மணிக்கு அஸ்ட்ரோ உலகத்தில் ஒளியேறும் ஃபிளாஷ் செய்திகளையும் காண தவறாதீர்கள்.